ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக சண்டே இன்றைக்கி எதை பற்றி பேசலாமா தான் சரி, நம்ம என்ன சொல்ல சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டும், அந்த ரீசனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக்கப் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. நான் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4750 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரோக்கர்கிட்ட வந்து நான் சேவ் பண்ணுறேன், ப்ரோக்கரேஜ் கொடுக்காமல். அதை நான் எப்படி சேவ் பண்ணேன், எந்த மெத்தடில் சேவ் பண்ணேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கான ப்ரூஃப் இதில் இருக்குது. ஸோ அந்த ப்ரூஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னடா நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்கோமே, இத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணியிருந்தோம், எதுவுமேவாவது வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம் அப்படின்றது நீங்களும் யோசிப்பீங்க. கண்டிப்பாக யோசிச்சதுக்கப்புறம் நீங்களும் வந்து இதே மாதிரி பண்ணி உங்களோட ப்ரோக்கரேஜை வந்து சேவ் பண்ணுவீங்க. ஆனால் இது தெரியாமல் நிறையா பேர் வந்து ப்ரோக்கரேஜ் நிறையா கொடுத்து லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் இதுக்கப்புறம் லாஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அதனால் கால்குலேட் பண்ணி கரெக்டாக நான் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கே 4750 கிட்ட என்னால் ப்ரோக்கரேஜ் சேவ் பண்ண முடியுது. என்னால் எவ்வளோ முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ என்ன எப்படி நான் சேவ் பண்ணுன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரோக்கர் வந்து இதுதான், SAS ஆன்லைன் ப்ரோக்கர் சொல்லி. ஆக்சுவலாக இதில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இவங்க வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது ஆல்ரெடி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு வந்து நான் எண்டில் வீடியோ ஆப்ஷன் கொடுக்குறேன். மற்ற என்ன சொல்கிறது, ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், வீடியோ முடியும் போதும் அதை கொடுக்குறேன், போய் பார்க்காதவங்க பாருங்கள். பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னு சொல்லியிருக்கோம், அது உள்ள இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், டோட்டலாக நான் உங்களுக்கு அதாவது ஸ்க்ரீனை வச்சுருக்கேன். டோட்டலாக எத்தனை என்ட்ரி எத்தனை எக்ஸிட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து என்ட்ரி எக்ஸிட் மட்டும் தான் கணக்கே தவிர லாட்டு கணக்கு கிடையாது. ஒரு லாட்டு கணக்கு கிடையாது, ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு லாட்டுக்கும் நான் கனெக்ட் பண்ணல, புரியுதுங்களா? என்ட்ரி எக்ஸிட் தான் இப்போ எல்லாருமே கால்குலேஷன் பண்ணி வாங்குறாங்க. நானும் இதில் என்ட்ரி எக்ஸிட் தான் ஸ்க்ரீனு காமிச்சிருக்க பார்த்திங்களா. இது வந்து 15ஆம் தேதி மேலே வந்து பாருங்கள், 15 மார்ச் 2021. ஓகேங்களா? 15ஆம் தேதியோட என்னோடய கான்ட்ராக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, டோட்டலாக எத்தனை என்ட்ரி எத்தனை என்ட்ரி எக்ஸிட் எடுத்துருக்கன்றதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இது 15ஆம் தேதி, இது 16ஆம் தேதி. என்னடா இந்த ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருக்குது, அந்த ஸ்க்ரீன் வேறு மாதிரி. இது வந்து என்னோடய மெயிலுக்கு வந்தது, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன். சில நாள் வந்து நான் எப்போ மெயில் நான் பார்க்க மாட்டேன், அதனால் என்னோடய பேக் ஆஃபீஸில் போய்ட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு காட்டுறேன். எங்கன்னா இந்த ஒரு பாருங்க, இதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நடந்ததை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறது தான் அந்த இது ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்துக்கோங்க, எத்தனை என்ட்ரி எடுத்திருக்கேன் எத்தனை எக்ஸிட் எடுத்திருக்கேன் இதுலேயும் பார்த்துக்கோங்க. இது அது ஃபஸ்ட்டு காட்டுவது 15ஆம் தேதி, இது 16ஆம் தேதி. ஓகேங்களா? இது 17ஆம் தேதி. ஓகேங்களா? கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது 17ஆம் தேதி. டோட்டலாக ஸ்க்ரீனில் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு டோட்டலாக எவ்வளோ என்ட்ரி எவ்வளோ ட்ரீ நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது 17ஆம் தேதி, இது 18ஆம் தேதி. ஓகேங்களா? இது 18ஆம் தேதி. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நான் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண வீடியோ ரொம்ப பெருசாக போகும், அதுக்காக தான் சொல்கிறேன் கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஓகேங்களா? இது 19ஆம் தேதி, ரொம்ப அதிகமான என்ட்ரி எக்ஸிட். இது மேலே இருக்குது ஃபியூச்சரு, இதுக்கப்புறம் ஆப்ஷனு. ஓகேங்களா? இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ் மட்டும்தான். ஓகேங்களா? இதோட கண்டினியூ வந்து அடுத்த பேஜில் காட்டுறேன். இதோட இதோட கண்டினியூ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, கீழே பாருங்கள் லாஸ்ட்டாக -26.52 இருக்குங்களா? அப்படியே இந்த சைஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், 26.52. ஸோ அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும். ஓகேங்களா? இதையும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. பார்த்துட்டிங்களா? இது எல்லாத்தையுமே நான் டோட்டல் பண்ணி பார்த்துட்டேன். டோட்டலாக எவ்வளோ என்ட்ரி எக்ஸிட், டோட்டலாக எவ்வளோ ட்ரேடுன்றது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ட்ரேட் நான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? 250 என்ட்ரி எக்ஸிட் டோட்டலாக சேர்த்து நான் பண்ணிருக்கேன். 250 என்ட்ரி எக்ஸிட்னா கிட்டத்தட்ட 20 ரூபா ஒரு ட்ரேடுக்கு, மோஸ்ட்லி சிறதாக இருக்கட்டும், ஆலேஸ் ப்ளூவாக இருக்கட்டும், ஆப் ஸ்டாக் இருக்கட்டும், எதாவது வாங்குறாங்க. 20 ரூபானா 250 என்ட்ரி எக்ஸிட்டுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபீஸ் வந்து ப்ரோக்கரேஜ் நான் கொடுத்துருக்கணும். ப்ரோக்கரேஜ் மட்டும், டாக்ஸஸ் கிடையாது, ப்ரோக்கரேஜ் மட்டும் 5000 நான் கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ நான் வெறும் 250 தான் கொடுத்துருக்கேன். 250 தான் கணக்கு பண்ணல, ஒரு மாதத்துக்கு 4 வாரம் டோட்டலாக வந்து இதுக்கு பிளான் வந்து நான் எடுத்துக்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் அன்லிமிட்டட் ட்ரேட். 1000 ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், அன்லிமிட்டட் ஒரு மாதம் ஃபுல்லாக எவ்வளோ வேணால் பை பண்ணிக்கலாம், அவ்வளோ வேணால் செல் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி நான் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் 250 ரூபா பே பண்ணுற மாதிரி கணக்கில் வச்சுக்கிட்டேன். ஸோ 4 வாரத்துக்குனா 1000 ரூபீஸ் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ 5000 நீங்கள் நான் இப்போ இந்த வாரம் நான் பே பண்ண வேண்டியதுக்கு பதிலாக வெறும் 250 ரூபா பே பண்ணுறேன், 4750 ரூபா இந்த வாரம் மட்டும் எனக்கு லாபம் வந்திருக்கு. நல்ல வேலை இதே நான் வேறு ஏதாவது அக்கௌண்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ணிதுன்னா எனக்கு அது 4750 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் என் பாக்கெட்டிலேருந்து. அதுக்காக தான் நான் SASல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்றத நான் கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நானும் அதில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நல்லா இதுதான், ஆப்பும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஹெவியாக கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறேன், ஸோ அதனால் இதாக இருக்குது. எனக்கு இந்த வீக்கே கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. நான் எப்போவுமே யூஸ்வலாக 130-150 ட்ரேட் தான் ஒரு வாரத்துக்கு ஆகும் எனக்கு. ஆனால் இந்த வாட்டி 250 ஏன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்
புதன்கிழமை கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால 250 இருந்துச்சு. ஆனால் அஸ்யூஷுவல் 130 150 ட்ரேட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா, 150 வச்சா கூட ஒரு வாரத்துக்கு 150, நாலு வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 150 300 600. ஓகேங்களா, 600 என்ட்ரி எக்ஸிட்னா அதுக்கே என்ட்ரி 20 போட்டால் 12,000 ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் நம்ம இது மாதிரி எடுத்துருந்தா. ஓகேங்களா, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி எடுத்துக்கோங்களேன், 5 என்ட்ரி 5 எக்ஸிட், 10 ட்ரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக இன்ட்டு 20, ஒரு நாளைக்கு 200 ரூபா, 10 நாளைக்கு எடுத்திங்கன்னா போதும், 2,000 ரூபாய் இதுவே ஆச்சு. இதே நீங்கள் 1,000 ரூபா கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1,000 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போயும் 1,000 ரூபாய் மிச்சம் தானே, கரெக்டுங்களா? நான் வந்து 12,000 ப்ரோக்கரேஜ் கொடுக்கறதுல இப்போ வரும் 1,000 ரூபா தான் பே பண்ணுறேன், 11,000 எனக்கு ப்ராஃபிட்டு, என்னோடய ப்ரோக்கரேஜ் நான் கொடுக்காம அதுவும் எனக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியுது. நல்ல வேலை இந்த இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நல்ல வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் எனக்கு இதெல்லாம் லாஸ் தான் தேவையில்லாமல் இருக்கும். அதேமாதிரி ஆப் வந்து ஸ்லோவாக அது எதுவுமே கிடையாது, நல்லா க்ளீனாக இருக்குது, நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், டெய்லி நான் உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன்ன்றது. ஓகேங்களா, இது வந்து 10 நாளைக்கு, இதே 20 நாளைக்கு ட்ரேட் போட்டிங்கன்னா இது உங்களுக்காக சொல்கிறது, நீங்கள் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி 5 எக்ஸிட் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்காக போகிறது, மாதம் 4,000 ரூபா, 4,000 ரூபாயில் வெறும் 1,000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும், மீதி 3,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். 3,000 ரூபா வந்து எதுக்கு வேஸ்ட்டாக கொடுக்கணும் நம்ம ப்ரோக்கரேஜ், அது மாதிரி கொடுக்குறது எப்போவுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்காக தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் இதுக்கப்புறமாவது நீங்கள் இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, பக்காவாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெஃபரல் பிளாக் இருக்குது, ஒரு மந்த்துக்கு ப்ரோக்கரேஜ் வர ஃப்ரீ, என்னோடய ரெஃபரல் வந்து ML137 இருக்கும், அது என்னோடய ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா 1 மந்த் ப்ரோக்கரேஜ் வர, ஒரு மாதத்துக்கு எந்த ப்ரோக்கரேஜும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் லாட் எடுத்துக்கலாம், பை பண்ணி செல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசும் கிடையாது, ஏமாத்துறது இது எதுவுமே கிடையாது, ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு நான் செக் பண்ணிட்டேன், கிளியராக இருக்குது எல்லாமே. ஓகேங்களா, ஏன்னா நான் எப்போவுமே ப்ராஃபிட் லாஸ் வைக்கும் போது என்னோடய ப்ரோக்கரேஜ் டாக்ஸஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி தான் வைப்போம், அதே தான் எனக்கு கரெக்டாக வருது. ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் பயப்பட தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்டட் ப்ரோக்கர் தான், நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, யார் யாருக்கெல்லாம் சேவ் பண்ணணும், நான் வந்து ப்ரோக்கரேஜ் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் முதல்ல போய் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுத்துட்டுருக்கீங்கன்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் லவ் பண்ணுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, தேங்க்யூ.